எப்பயும் போல ஒரு நாள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போதான் அந்த ஃபோன் கால் வந்துச்சு. அதில் பேசினவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 18.9 மில்லியன் டாலர்ஸை கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னார். இங்கே எல்லாருக்குமே ஒரே ஷாக். அவர் பதட்டத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் அவரை நிறுத்தி, சார் முதல்ல எந்த இடத்துல கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்ன இடம் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள டன்பர் ஆமர்ட் ஆஃபீஸ். எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ராபரி இன் யூஎஸ் ஹிஸ்ட்ரி. வெல்கம் டு டன்பர் ஆமர்ட் ராபரி. எல்லாருமே டன்பர் ஆமர்ட் ஆஃபீஸுக்கு போனோம். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. இந்த கம்பெனியோட வேலையே பேங்க்லேருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு பணம் தேவையோ அந்த பணத்தை பேங்க்லேருந்து அந்த நிறுவனங்களுக்கு சேஃபாக கொண்டு போகிறதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை தர்றது தான். இப்படிப்பட்ட நிறுவனத்தில் பணம் கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். டன்பர் ஆமர்ட் ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்கிட்டையும் விசாரணை செஞ்சோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். அப்போ தான் மொத்தமாக கொள்ளையர்கள் 6 பேர்னு தெரிய வந்துச்சு. 6 பேரும் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்கள கன் பாயிண்டில் ஹாஸ்டேஜாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா 18.9 மில்லியன் டாலர்ஸை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை போய் செக் பண்ண போனோம். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட். கொள்ளையர்கள் கரெக்டாக பிளான் பண்ணி சிசிடிவியோட பேக்கப் ஸ்டோரேஜான ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருந்தவங்க சொல்கிறத வச்சு தான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சு. அப்படி விசாரிக்கும் போது அங்கிருந்த கொள்ளையர்கள்லாம் செவரோட செவராக ஒட்டிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அது சிசிடிவியில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்படி அவங்க சிசிடிவியில் மாட்டக்கூடாதுன்னு இப்படி வந்திருந்தா அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல சிசிடிவி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இங்கே வேலை செஞ்ச ஒரு ஆள் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கணும். என்ன தான் இப்படி பதுங்கி பதுங்கி அவங்க வந்திருந்தாலும் ஒருவேளை அவங்களோட உருவ சிசிடிவியில் மாட்டியிருந்தா கூட அது கூட எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஹார்ட் டிஸ்கையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ கொள்ளையர்களுக்கு எந்தெந்த இடத்துல சிசிடிவி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்து லாக்கரில் போய் செக் பண்ணும். கொள்ளையர்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்தடுத்த சீரியல் நம்பர் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலை. முடிஞ்ச அளவுக்கு வேறு வேறு சீரியல் நம்பர் இருக்கிற பணத்தை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லாக்கரில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபுட் பிரிண்ட் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். எந்த ஒரு தடையும் இல்லை. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிற எந்த ஒரு கொள்ளையரும் அவங்க பேரை சொல்லியே கூப்பிடலை. லாக்கரை தவிர்த்து மற்ற ஆஃபீஸில் உள்ள எல்லா இடத்தையும் செக் பண்ணோம். அப்போது ஆஃபீஸோட பார்க்கிங் லாட்டில் ட்ரக்கோட லைட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக்கை செக் பண்ணும்போது அது யூகால்ங்கிற ஒரு ட்ரக்கோட லைட்டோட பிளாஸ்டிக்னு தெரிய வந்துச்சு. ஸோ கொள்ளை நடந்த நேரத்தில் எந்தெந்த யூகால் ட்ரக்ஸ் எல்லாம் அந்த வழியாக வந்திருக்குன்னு தேட ஆரம்பித்தோம். இந்த செக்கிங் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சிசிடிவியோட இடமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் அவங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸையும் விசாரித்தோம். அப்போ எல்லாருமே சொன்ன ஒரே பேர் ஆலன் பேஸ். இவன் டன்பர் ஆமர்ட் ஆஃபீஸில் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கான். இவனோட வேலையே சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறது தான். இவனுக்கு இந்த ஆஃபீஸில் எங்கெங்கே சிசிடிவி கேமரா இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தான் இவன் இந்த கம்பெனிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கான். இதுக்கான காரணம் இந்த கம்பெனியில் இருந்த பொருட்களை அவன் சேதப்படுத்தியிருக்கான். அதனால் கம்பெனி நிர்வாகம் இவனை வேலையை விட்டு தூக்கியிருக்கு. சம்திங் இஸ் ராங். ஆலன் பேஸை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் அவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கும் இந்த கொள்ளைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயும் போல் கேஷுவலாக தான் இருந்தான். பட் அவனை நாங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கேஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்போ தான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் எங்களுக்கு கால் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட இடம் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்ததாகவும் அவன் ஒரே மாதிரியான சீரியல் நம்பர் உள்ள பணத்தை அவர்கிட்ட தந்ததாகவும் அதனால் அவர் சந்தேகப்பட்டு எங்ககிட்ட கால் பண்ணியிருக்கதாகவும் சொன்னார். அவனை பற்றி விசாரித்தோம். அவன் பேர் எவ்ஜன். அவனை பற்றி நல்லா விசாரிக்கும் போது தான் அவன் ஆலனோட ஃப்ரெண்டுன்னு தெரிய வந்துச்சு. அவனை கைது பண்ணோம். அவன்கிட்ட விசாரணை நடத்தணும். அப்போ தான் எங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. எஸ் அவனும் டன்பர் ஆமர்டு ராபரி செஞ்சவங்கள ஒருத்தந்தான். அவன் மட்டும் இல்லாமல் அவனோட 5 பேர் ராபரியில் ஈடுபட்டிருக்காங்க. முன்னாடி ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களும் மொத்தமாக 6 பேர் ராபரி செய்ய வந்ததாக சொன்னாங்க. மேலே அவனை விசாரிக்கும் போது இந்த ராபரியோட ஹெட்டே ஆலன் பேஸ் தான் தெரிய வந்துச்சு. கதை இப்படி ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. ஆலன் பேஸ் ராபரியோட மொத்த மாஸ்டர் மைண்டாக இருந்து எல்லா பிளானையும் போட்டிருக்கான். இவன் டன்பர் ஆமர்டு ஆஃபீஸில் செக்யூரிட்டி வேலை செஞ்சதும் இவனுக்கு உதவி இருக்கு. இவன் எப்படியெல்லாம் செக்யூரிட்டி கேமராலேருந்து தப்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான்.
ராபரியில் ஈடுபட்ட மற்ற அஞ்சு பேருமே ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் தானா? இவனுக்கு எல்லாருமே பல நாள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கானு. ஆனால் என்னதான் பர்ஃபெக்டாக திருடினாலும் திருட ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணி தான் இருப்பான். அதேமாரி தான் ஆலனும் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். வெவ்வேறு சீரியல் நம்பர் கொண்ட பணத்தை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதில் ஒரே ஒரு கட்டு மட்டும் ஒரே சீரியல் நம்பர் இருக்கிற பணமாக எடுத்து போட்டிருக்கானு பையில. அந்த பணக்கட்டு தான் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கிட்ட வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பணக்கட்டு மொத்த ராபரி பண்ண எல்லாருமே மாட்டி விட்டுட்டு. இது மட்டும் இல்லாமல் ராபரி பண்ணுறவங்க யூகால் ட்ரக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுங்க யூஸ் பண்ண யூகால் ட்ரக்கை செக் பண்ணும்போது அதில் லைட்டோட பிளாஸ்டிக் இல்லை. அந்த பிளாஸ்டிக் தான் பார்க்கிங் லாட்டில் கிடச்சிருக்கு. இப்படி கிடைக்கிற எல்லா வகையான ஆதாரமும் இந்த ஆறு பேருக்கு எதிராக தான் இருக்குது. ராபரியோட மாஸ்டர் மைண்டாக இருந்த ஆலன் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுன்னு எப்பயும் போல் கேஷுவலாக இருந்திருக்கான். என்ன தான் ஆலன் கேஷுவலாக இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டுனால அவன் மாட்டிக்கிட்டான். ஆலன் எல்லாருக்குமே $100,000 பிரித்து கொடுத்துருக்கான். இது எல்லாமே ஆலனோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கும் போது தெரிய வந்துச்சு. என்னதான் ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ராபரியை பண்ணதை ஒத்துக்கிட்டாலும் ஆலன் மட்டும் ஒத்துக்கல. அவன் எங்ககிட்ட என்ன சொன்னானா, எவ்ஜனோட மனைவியை அவன் ஏமாத்திட்டானா, அதனால எவ்ஜன் அவனை பழி வாங்கறதுக்காக தான் ஆலனை இந்த ராபரியில் மாட்டி விட்டுருக்கதா அவன் எங்கிட்ட சொன்னான். என்னதான் அவன் இப்படி கதை அள்ளி விட்டாலும் மற்ற அஞ்சு பேருமே ஆலன் தான் இந்த ராபரிக்கு மூல காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. 2001 இவங்க எல்லாருக்குமே கோர்ட் சிறை தண்டனை கொடுத்துச்சு. இந்த ராபரியில் ஈடுபட்ட 4 பேருக்கு 7-8 வரைக்கும், அஞ்சாவதாக இருந்த இன்னொருத்தனுக்கு 17 மாஸ்டர் மைண்டாக இருந்த ஆலனுக்கு 24 சிறை தண்டனை கொடுத்துச்சு கோர்ட். இந்த ராபரியில் காணாமல் போன $18.9 million $7 million தான் இது வரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கு. மீத இருந்த பணம் என்ன ஆணுச்சுன்னு தெரியல. இப்படி தான் இந்த கேஸை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். இதேமாரி சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட அதர்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.